வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி கான்ஸ் ராஜினாமா, பிரதமருக்கு கூடும் ஆப்பு. நெதன்யாகு அடைந்திருப்பது தோல்வியே, பென்னி கான்ஸ் விளக்கம். தேர்தல்கள் நடத்த அழுத்தங்கள் கூடும், கான்ஸின் ராஜினாமாவால் ஏற்படும் சிக்கல். 24 மணி நேரத்தில் 283 பேர் மரணம், 814 பேர் படுகாயம். கான்ஸினை தொடர்ந்து தளபதியும் ராஜினாமா, தோல்வியை அடைந்ததாக கடிதத்தில் தகவல். இஸ்ரேலின் போர் அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நீண்டகால போட்டியாளருமான பென்னி கான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை மாலை நெதன்யாகுவின் அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். 3 வாரங்களுக்கு முன்பு கான்ஸின் இறுதி எச்சரிக்கைக்கு பிறகு இந்த ராஜினாமா அறிவிப்பு வந்தது. அவர் ஜூன் 8 ஹாசாவில் ஹமாஸை மாற்றுவதற்கான திட்டத்தை நெதன்யாகு கொண்டுவர வேண்டும் என கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெதன்யாகு எங்களை உண்மையான வெற்றியை அடைவது தடுக்கிறார் என்று முன்னாள் ஆஸ்திரேலிய ராணுவ தளபதி கான்ஸ் தனது ஞாயிற்றுக்கிழமை மாலை உரையில் கூறினார். அவரது ராஜினாமா நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்காது என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு மையவாதியான கான்ஸ் இல்லாமல் நெதன்யாகு இப்போது தனது தீவிர வலதுசாரி கூட்டாளர்களை சார்ந்திருப்பார். கான்ஸ் ஒரு தேர்தலில் நெதன்யாகுவை வெல்வார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரில் பிரதமர் நெதன்யாகு தோல்வியடைந்து வருவதாக பென்னி கான்ஸ் கூறுகிறார். நெதன்யாகு எங்களை உண்மையான வெற்றிக்கு முன்னேற விடாமல் தடுக்கிறார். அதனால் தான் நாங்கள் இன்று அவசரகால அரசாங்கத்திலிருந்து கனத்த இதயத்துடன் வெளியேறுகிறோம் என்று கான்ஸ் கூறினார். மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இறுதியில் நிறுவக்கூடிய தேர்தல்கள் இருக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்தார். நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமானவை, ஆனால் அவை சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல, எங்கள் எதிரிகள் எங்கள் எல்லைக்கு வெளியே உள்ளனர் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். நான் அனைத்து மத்தியவாத கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பேன். அந்த விருப்பம் மட்டுமே நெதன்யாகுவுடன் கூட நம் முன்னிற்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அனுமதிக்கும். நான் சொன்னது போல் நமக்கு தேவை உண்மையான ஒற்றுமையே தவிர பகுதி ஒற்றுமை அல்ல. லாஸ் ஏஞ்சல்ஸின் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் பேராசிரியர் டோவ் வாக்ஸ்மேன் கான்ஸ் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியதன் சாத்தியமான தாக்கம் குறித்து பேசி வருகிறார். கான்ஸின் கட்சி தேசிய ஒற்றுமை கட்சி நெதன்யாகுவின் அசல் ஆளும் கூட்டணியின் ஒரு பகுதியாக இல்லை என்று குறிப்பிட்டார். கான்ஸின் ராஜினாமாவுடன் பிரதமர் மீதான அரசியல் அழுத்தம் வளர வாய்ப்புள்ளது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என அவர் மேலும் வாக்ஸ்மேன் விளக்கினார். இது அக்டோபர் 7 முன்பே ஆழ்ந்த செல்வாக்கற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தது. ஆனால் அரசாங்கத்தில் கான்ஸின் நுழைவு அரசாங்கத்தை உறுதிப்படுத்தியது மற்றும் அதற்கு சில உள்நாட்டு சட்டபூர்வமான தன்மையை கொடுத்தது. கான்ஸ் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இல்லாமல் அரசாங்கம் அந்த உள்நாட்டு நியாயத்தன்மையை இழக்கும். மேலும் இது முன்கூட்டியே தேர்தல்களை நடத்த நெதன்யாகு மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் ஹாசா பகுதியில் குடும்பங்களுக்கு எதிராக 8 படுகொலைகளை செய்தது. இதன் விளைவாக 283 ஆவணப்படுத்தப்பட்ட இறப்புகள் மற்றும் 814 பேர் காயமடைந்தனர். ஆவணப்படுத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை கடந்த அக்டோபர் 7 தேதியில் இருந்து 37,084 பேர் மரணித்துள்ளனர் மற்றும் 84,494 பேர் காயம் அடைந்துள்ளனர். மேலும் உள்ள புள்ளி விவரங்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் பதிவுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மட்டுமே குறிப்பிடுகின்றன. ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் தற்காப்பு குழுவினர் அவர்களை சென்றடைய முடியாததால் அறியப்படாத எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிகேடியர் ஜெனரல் அவி ரோசன் பெல்ட் அக்டோபர் 7 தேதிக்கு பிறகு ராஜினாமா செய்யும் முதல் ஆஸ்திரேலிய ராணுவ போர் தளபதி ஆவார் என்று தி டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்துள்ளது. தனது ராஜினாமா கடிதத்தில் ஹாசாவை ஒட்டிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள ஆஸ்திரேலிய குடிமக்களை பாதுகாக்கும் தனது பணியில் தோல்வியடைந்ததாக அவர் எழுதினார். அக்டோபர் 7 தேதி அன்று நடந்தது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க எல்லாவற்றையும் செய்ய விசாரணைகள் மற்றும் பாடங்களை கற்றுக்கொள்வதில் தொடர்ந்து பங்கேற்க விரும்புகிறேன் என்று ரோசன்ஃபெல்ட் மேற்கோள் காட்டினார். ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர்
ஏப்ரல் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்ததை அடுத்து ஹமாஸ் தாக்குதலுக்காக ராஜினாமா செய்து ராணுவத்தில் இரண்டாவது மூத்த அதிகாரி ரோஷன் ஃபெல்ட் என்று செய்தித்தாள் கூறியது. இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.